हाय डियर्स वेलकम टू चैनल इं वाती वैक्सीन ना पटर अरे वैक्सीन वो नार्मल क्रीम वैक्सु हार्ट वैक्सनक रेमे हार्ट वैक्सा इत क्रीम बेस इन वो हनी वैक्सनकू सक वैक्सु इत रे पड़ना कई की वर रिजल्टा अब ना काम ஒன்னு காஸ்டா இருக்கும் ஒன்னு காஸ்ட் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் வாக்ஸ் எடுக்கிற முறை வந்து எப்படி நம்ம வாக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் பவுடர் போட்டுக்கணும் பவுடர் போடுறதுல கூட நீங்க கவனிக்க வேண்டியது இந்த ஹேர் வந்து பாருங்க இங்க இருந்து பார்த்தா இப்படி இருக்கும் மேல இருந்து கீழ நோக்கி இருக்கும் முட்டிக்கு கீழ இருக்கிற பகுதி பாருங்க இந்த சைடு இருக்கு நீங்க இப்படி தீத்துனீங்கனா எதிர்ப்புறமா இருக்கும் அந்த முடியோட நேர் பகுதியில் நீங்க இப்படி அப்ளை பண்ணிக்கணும் இங்க பாருங்க இப்படி தடவுனீங்கனா இப்படி கீழ் பகுதி இப்படி இருக்கு அந்த வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கையை மாத்திக்கணும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வாட்டம் இருக்கும் நீங்க இப்படி தீத்திட்டீங்கனா எதிர்ப்புறமா ஆயிடும் இப்படி தீத்துனீங்கனா இந்த பாருங்க நேர்ப்புறமா இருக்கு அந்த மாதிரி முதல்ல ஹேர் வந்து எந்தெந்த பக்கம் எங்கெங்க இருக்கு முதல்ல நம்ம அதை கண்டுபிடிச்சுக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டு பவுடர் வந்து காட்டன்ல போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ வாக்ஸ் இப்போ நான் வந்து ராகா வாக்ஸும் हार्ट वैक्स हनी वैक्सों एपी पड़ला रेदा रिजल्टे एपी पड़ा उपी अब काम के पड़े हनी वैक्स फर्स्ट अप्ले पड़े अद्क हनी वैक्स हीट पड़ी वचर अप्ले पड़े अर् पक वे अप्ले पड़े तीतीटे पुदी मुड़ वो पक पीतीटे पुदुण இந்தமாதிரி கை முழுதும் இருக்கிற ஹேர் ஃபுல்லாவே நம்ம ரிமூவ் பண்ணனும் ரிமூவ் பண்ணும்போது மேல இருந்து அந்த முடியோட நேர் பகுதியில் இழுத்துட்டு கீழே நல்லா கொஞ்சம் கையை இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இழுத்தீங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் பாருங்கள் உங்கள் கையில் எவ்வளோ ஹேர் வந்திருக்கு பார்க்கும்போது பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது இப்போ எவ்வளோ ஹேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுவும் இல்லாமல் வேக்ஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கை வந்து இருக்கிற கலரோட நல்லா க்ளோவிங்காக தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி முடி எல்லாமே வாக்ஸ் மூலமா வந்துடும் இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கைக்கு வந்து ஹனி வாக்ஸ் பண்ணியிருக்கேன் இன்னொரு கைக்கு வந்து க்ரீம் வாக்ஸ் பண்ண போகிறேன் ஹனி வாக்ஸும் க்ரீம் வாக்ஸும் ஒன்று தான் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஹனி வாக்ஸ் வந்து சக்கரைப்பாகுல நம்ம செய்கிறோம் சக்கரைப்பாகு இல்லை வெள்ளைப்பாகு அந்த மாதிரி பண்ணுறோம் க்ரீம் வாக்ஸ் வந்து நம்ம ரெடிமேடாக நம்ம வாங்கிக்கிற ஒரு விஷயம் இப்போ நான் பாருங்கள் க்ரீம் வாக்ஸ் எடுத்துருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதுவும் சேம் அதே மாதிரி க்ரீம் வாக்ஸ் எடுத்து வாக்ஸ் ஹீட்டரில் போட்டு நம்ம ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹனி வாக்ஸ் எப்படி பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி தான் வாக்ஸோடைய கம்பெனிஸ் தான் மாறுபடும் ஒழிய வாக்ஸ் வந்து மாறாது ஹார்ட் வாக்ஸுன்றது இது தான் ஹனி வாக்ஸு க்ரீம் வாக்ஸு ஒரு மாதிரி டேப்லெட்லலாம் வாக்ஸ் வரும் அதுவும் சேம் மெத்தட் தான் ஹீட் பண்ணி அப்ளை பண்ணி நம்ம ஷீட் வச்சு எடுக்கிறோம் அவ்வளோ முடியோடைய நேர்பகுதி எதிர்பகுதி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வாக்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி நீங்கள் ஸ்பூன் வச்சு இது பண்ணும்போது லைட்டாக க்ராஸ் பண்ணி வைக்கணும் இழுக்கும்போது நேராக வச்சு இழுக்கணும் அந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் க்ராஸ் பண்ணி வச்சுட்டு இழுக்கணும் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த இடம் கொப்பளிச்சிடும் ஹீட் ஆகிட்டு கொப்பளம் வந்துடும் அதனால் ரொம்ப ஹீட் இல்லாமல் அவங்களோட பொறுக்கிற அளவுக்கு ஹீட் வச்சு நம்ம எடுக்கணும் இதே மாதிரி கையில் இருக்கிற முழு ஹேரையும் எடுத்துடணும் கை மட்டும் இல்லை நம்ம நெத்தி ஃபேஸு ஃபேஸ் வேக்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி க்ரீம் வேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தவங்க ஹீட்டு தாங்க மாட்டாங்க க்ரீம் வேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி முடியை கூடமே சர்வசாதாரணமாக எடுத்துடும் கண்ணுக்கு தெரியாத முடியை கூட அப்போ கண்ணுக்கு தெரியாத முடி எங்கே அதிகமாக இருக்கும்னா நம்ம ஃபேஸில் அதிகமாக இருக்கும் ஆனால் அப்பர் லிப்பு ஃபேஸு இதுக்கெல்லாம் நீங்கள் க்ரீம் வேக்ஸ் பண்ணிக்கலாம் கைக்கு காலுக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன பண்ணலாம் ஹார்ட் வாக்ஸை நம்ம ஹனி வாக்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஹனி வாக்ஸ் வந்து நிறைய தேவைப்படும் கைக்கு காலுக்கு யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வாக்ஸுக்கு கொஞ்சமாக எடுத்தாலே போதும் இல்லைங்க க்ரீம் வாக்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும் ஹனி வாக்ஸு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி காஸ்ட்டில் கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து விடுங்க எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அவங்க கை எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது அப்படின்றது க்ளோவிங்காகவும் ஷைனிங்காகவும் இருக்குதுன்னு பாருங்கள்
இதேமாதிரி வேக்ஸ் எடுத்து முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, ஜெல்லு நீங்கள் வச்சுருக்க ஃப்ரூட் ஜெல்லோ ஆல்வேரா ஜெல்லோ ஏதாவது ஒரு ஜெல்லு எடுத்து அவங்களுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா தான் அவங்க ஸ்கின்னு வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அதேமாதிரி ஏசிக்கு நேராக உட்காந்து நம்ம வேக்ஸ் எடுத்தோம்னா சீக்கிரமாக வேக்ஸ் கூலிங் ஆகிடும். உங்களுக்கு ரெண்டு டைம் மூணு டைம் ஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெண்டாவது டைம் மூணாவது டைம் ஹீட் பண்ணும்போது வேக்ஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏசி விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நீங்கள் வேக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ஒரே டைமில் எவ்வளோ அழகாக எவ்வளோ எவ்வளோ முடி வந்துருச்சு பாருங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜெல் தடவுறீங்க. ஜெல் முடிஞ்சதுக்கப்புறம் கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த முடி எந்த பகுதி போகுதோ அந்த பகுதியில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி இழுக்கணும். அதுவும் கொஞ்சம் கீழே இழுத்து பிடிச்சி இழுங்க. எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா நிறைய முடி வரும். ஜெல் வச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷனோ இல்லை சன்ஸ்க்ரீன் லோஷனோ உங்கள் கையில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஹேர் இல்லாதனால சீக்கிரமாக அவங்க கை வந்து சூரிய ஒளியில் பட்டு கருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ரெகுலராக மாய்ஸ்சரைசிங் லோஷன் இல்லை சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணிக்க சொல்லி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த கலரை அவங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வேக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் அவங்க கையில் வந்து முடி இருக்காது. அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஓகேங்களா? இது ஏற்கனவே நான் கிளாஸ் போட்டிருக்கேன் ஃபேஸ் வேக்ஸாக. இப்போ கைக்கு காலுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இதில் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எதாக இருந்தாலும் பாருங்கள், கொஸ்டின்ஸை என்கிட்ட கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில். வேக்ஸிங் வந்து ஹார்ட் வேக்ஸிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் உள்ள தேவையில்லாத முடியை நீக்குவதற்கும் ரோமத்தின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய ஒரிஜினல் கலர் வந்து நம்ம ஸ்கின்னில் தெரியறதுக்காகவும் இந்த வேக்ஸிங் பயன்படுத்துகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.